நமஸ்காரங்க. அடுத்து இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு பையன் பிறந்துட்டா வீட்டுக்கு ஆகாது, தோஷம் மோசம் ரொம்ப கெடுபலம் நடக்குது. இதெல்லாம் யாருங்க சொன்னால், எப்படிங்க சொல்கிறீங்க, எப்படிங்க விஞ்ஞானிகள் வந்து இதை சொன்னாங்க? அதாவது இதை சொன்னவங்களாம் தன்னை விஞ்ஞானின்னு நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்காங்க, அதனால் அப்படி சொல்கிறேன். விஞ்ஞானிகள் வந்து இப்படி சோதனை கருத்து சொன்னாங்கன்னு நான் சொல்லலை. புரியுதுங்களா? பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வாரத்துக்கு 7 நாட்கள். இதில் என்னங்க தெரிஞ்சுக்கிறது, உண்டானதை சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? சரி, இந்த 7 நாளும் ஒரே தன்மைகள் கிடையாது. இதில் சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படிங்கிற 3 குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே பெருந்தன்மையா ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது சாத்விகம். ரஜோகுணம் போர்க்குணம் மிகுந்தது, போராடும் வல்லமை வாய்ந்தது, எந்த ஒரு காரியத்தையும் உத்வேகத்துடன் செயல்படக்கூடியது. தாமோ என்கிற தாமச குணம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமானது, மந்த புத்தி உடையது, எதையும் செய்வதற்கு லாய்க்கில்லை என்று அடுத்தவர்களால் தூற்றப்படக்கூடியது. இப்போ திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சாத்விக நாட்கள் என்று கூறப்படும். இருப்பினும் அதில் குறிப்பிட்ட ஓரை நேரங்கள் என்பது சாத்விக வேளை என்று கூறப்படும். இப்போ வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரஜோகுண நாட்கள் என்று கூறப்படும். பொதுவாக இன்றைய கலியுக கணிப்பொறி காலத்தில் ரஜோகுணத்தில் இருந்தால் தான் சர்வைவ் ஆக முடியும், அதாவது தப்பி பிழைக்க முடியும். எனக்கு என்ன வந்தால் வரட்டும், போனால் போகட்டும்ங்கிறவங்க வந்து எப்போவுமே எதுலேயுமே பெருசாக சாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி தமோகுணம் சோம்பேறித்தனத்தில் இருக்கிறவங்க வந்து என்னத்தை சாதிக்க முடியும், அவங்க தன்னை பார்த்து மேம்படுத்திக்கிறத பெரும்பாடு. தன்னையும் மேம்படுத்தி கொண்டு பிறரையும் மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக அதிக நபர்கள் இன்று இயங்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு குணாதிசயம் என்னன்னா அது ரஜோகுணம் தான். ஒரு காரியத்தை சிறப்பாக விரைவாக முடிக்க வேண்டும் என்று உத்வேகத்துடன் செயல்படக்கூடியதற்கு தேவையான குணம் ரஜோகுணம். நான் அப்படி தான் சொல்லுவேன். சாத்விகம் சாத்விகன்னு எல்லாருமே காவி கட்டிட்டு போனால் குழந்தை எப்படி பிறக்கும், சமூகம் எப்படி அடுத்த ஒரு சந்ததிக்கு வரும், எப்படி நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இயங்கும், முடங்கி போகும். அப்போ உத்வேகத்துடன் செயல்படணும். அப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் ரஜோகுண நாட்கள். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் ரஜோகுண கிரகங்கள். இப்போ சொல்லுங்க, வெள்ளிக்கிழமையில் பிறந்தா அவன் மந்த புத்தியாக இருப்பானா, இல்லை சாத்வீகமாக எல்லாம் பெருந்தன்மையாக அடித்தாலும் வாங்கிக்கிட்டு நான் ஒன்று மன்னிச்சுட்டேன் போயிடுறது பரவாயில்லையா, கடின உழைப்பாளியாக சிந்தித்து விவேகமாக வீரமாக செயல்படக்கூடியது வந்து ரஜோகுணம். அதனால் ரஜோகுணத்தில் இருந்து ஒரு காரியத்தை செய்கிறது விசேஷம். இப்போ வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்க அது சுக்கரனுக்கு உண்டான நாள், உலகியல் வாழ்க்கையில் ஈடுபாட்டோடு வாழ முடியும். புரியுதுங்களா? இது எல்லாத்த விட மிக முக்கியம், அந்த குழந்தை எந்த கர்மாவை சுமந்து இந்த பிறவி எடுத்திருக்கிறது என்பதை ஜாதக கணிதம் செய்து அவருடைய லக்னம் என்ன, இதர கிரக அடைவுகள் என்ன என்பதை சீர்தூக்கி பார்த்து தான் கூற முடியுமே ஒழிய, வெள்ளிக்கிழமை பிறந்து விட்டாலே மோசம் தோஷம் என்று பொத்தாம் பொதுவாக மூட நம்பிக்கையுடன் கூறக்கூடாது. இப்படி மூட நம்பிக்கையுடன் கூறிவிட்டு ஜோதிடமே மூட நம்பிக்கை என்று நிறைய பேர் கூறுவதற்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. எனவே அந்த தவறை இனி வருங்காலத்தில் செய்யாமல் எந்த குழந்தையும் நல்ல குழந்தையே, எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. வெள்ளிக்கிழமையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தாலும் சுக்கர பகவான் நல்ல வலிமையான இடத்தில் பலம் பெற்று இருந்து அந்த ஜாதகர் நல்ல நிலையில் வாழக்கூடிய அமைப்பை நிச்சயம் பெறுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகு வாழ்க ரமேஷ்குமார், ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட பரிபாலனம், குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம். கைபேசி எண் 96-29-15-97-17. வாழ்க வளமுடன். வளமுடன் வாழ்க. நல்லவை நிறைவேறட்டும்.